தவத்தால் வரும் துன்பத்தை பற்றி பேசும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த பாதுகாப்புக்கு பொருள் திரட்டி தரான். அதான் இப்போ போக 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 நலிவு வரும், நரதரை வரும், அதுவாக துன்பம். இன்னொரு துன்பம் இருக்கு, தவத்தால் வருகின்ற துன்பம். தவத்தால் துன்பம் வரும். பட்டதெல்லாம் மெத்த உண்டாண்டையே நான் பத்திர பட்டதெல்லாம் மெத்த உண்டு சொன்னார். ஐயே மெத்த கடினார், நான் படும் பாடு சிவனே, உலக உலகர் நபிலுவன் நபிலும் பஞ்சு தான் படுமோன்னார் ராமலிங்க சாமிக்கு. ரொம்ப ரொம்ப மிக கடினம், ராத்திரி தூங்க முடியாது. உப்புலா உணவு, உப்புலா உணவு சாப்பிட்டான். இது தவத்தால் வருகின்ற துன்பம். நான் படும் பாடு சிவனே, உலகர் நபிலும் பஞ்சு தான் படுமோ, சொல்ல தான் படுமோ, என்ன தான் படுமோ, காண்படும் கண்ணியின் மானமடு மாறு கலைஞன் என்றேன், ஏன் படுகின்றனே என்று நீ இறங்காயனில் என் செல்வேன என் செய்வேன ராமலிங்க சாமி. அவ்வளவு துன்பம். சிவபெருமான் சொல்றார், நான் பட்ட பாடு பஞ்சுபட்ட பாடு, நான் படும் பாடு சிவனே, நான் பட்ட துன்பங்கள் சிவனே, உலக நவிலும் பஞ்சு தான் படுமா, பஞ்சு அடிச்சு 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 தான், எந்த அளவுக்கு பஞ்சு அடிக்கிறானோ அந்த அளவுக்கு அது மென்மையாக இருக்கும், அந்த அளவுக்கு அது காய் இருக்கும். பஞ்சு தான் படுமோ, சொல்ல தான் படுமோ, அதோட துன்பத்தை சொல்ல தான் படுமோ, சொல்ல முடியாது. என்ன தான் படுமோ, அது என்ன தான் முடியுமா, அதுக்கு என்ன விளக்கணும்? காண்படும் கண்ணியின் மான் விடுமார், என்ன செய்வார்கள் காட்டில் மான் பிடிப்பதற்காக வலைவரிசை வச்சுருப்பான், மானுக்கு தெரியாது, மானு வந்து அதில் மாட்டிக்கும், மாட்டிக்கிட்டா அப்படியே தடுமாறும், போக முடியாது, வலையில் போட்டு பின்னிடுவோம், அதுக்கு ஒரு வலை இருக்கு, வலையை போட்டு. காண்படும் கண்ணியின் மான்படும் ஆறு கலங்கி நின்றேன், ஏன் படுகின்றனை என்று நீ இறங்காயெனில் என் சொல் என் செய்வேன் என்ன. அப்போ அவ்வளோ துன்பம் உள்ளது தவத்துக்கு. இல்லாதான் துன்பம் அனுபவிக்கிறான், மனைவி மக்கள் தாய் தந்தை மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த துன்பம் சொல்ல ஒன்றா துன்பம், கடுமையான துன்பம். சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கி நிபுணர் வள்ளுவன் தவத்தில் அதிகார்த்தவன். சுட சுடரும் பொன் போல், அது வெளிப்பாடு, இது உள்பாடு. இப்படிப்பட்ட ஒரு உயர் கொடுமையான துன்பம் அது தவத்தால் வருகிற துன்பம். வள்ளுவன் சொல்வான், துன்பப்பட்ட அவனுக்கு குற்றம் இல்லை, தங்கத்தை வந்து அதை தொழில் செய்கிறவர்கள் ஊதுவார்கள், சுட சுட இருக்கிற மாசு தீரும். சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுடன் பெறலாம். துன்பம் இருக்க தான் செய்யும், தொடர்ந்து ராத்திரி தூங்க முடியாது. நேற்று நான் தூங்குது ஒரு மணி நேரம் தூங்கியிருக்கேன், தூங்க முடியாது. பசி எடுக்கலாம், சாப்பிடக்கூடாது, ஒரு அப்படி ஒரு கட்டுப்பாடு, சாப்பிடலாம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.